ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து டெஸ்ட் 8க்கான கொஸ்டின்ஸ் வந்து மார்னிங் ஒரு PDF ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்குரிய ஆன்சர்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆத்ம நிர்பர் ரோஜ்கர் யோஜனாவின் நோக்கம் என்ன? அதனோடய எய்ம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட், அதாவது வேலைவாய்ப்பு. ஸோ ஃபஸ்ட்டுக்கு சி ஆப்ஷன். ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள். தேசிய மருத்துவர்கள் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறது? ஸோ என்றைக்குன்னு கேட்டுருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, July 1. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த கொரோனால டாக்டர்ஸ் டே, தடுப்பூசிகள் தினம், ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவச்சிகள், அதாவது நர்சஸ்ன்னு சொல்லுவாங்களே, அவங்களோட டேஸ், இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டேட்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மூணாவது க்வெஸ்சன் பாருங்கள். உலக சைபர் பாதுகாப்பு குறியீட்டில் இந்தியாவின் தரநிலை என்ன? ஸோ இந்தியாவோட ரேங்க் கேட்டிருக்காங்க. குளோபல் சைபர் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் 2020 இந்தியாவோட ரேங்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ மூணாவதுக்கு பி ஆப்ஷன். ஃபோர்த்து க்வெஸ்சன் பாருங்கள். டோக்கியோ ஒலிம்பிக்கு தகுதி பெற்றுள்ள முதல் இந்திய பெண் வீராங்கனை யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மானா பட்டேல். ஓகேவா, மானா பட்டேல்ன்றது தான் சரியான ஆன்சர். ஃபோர்த்துக்கு டி ஆப்ஷன். ஏழாவது இந்திய பெருங்கடல் கடற்படை மாநாடு எங்கு முடிவுற்றது? ஸோ இது வந்து எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். அஞ்சாவதுக்கு பி ஆப்ஷன், ஃப்ரான்ஸ். அடுத்து ஆறாவது க்வெஸ்சன் பாருங்கள். கல்பனா சாவ்லாவிற்கு பிறகு விண்வெளிக்கு செல்லவிருக்கும் இரண்டாவது இந்திய பெண் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஷா பண்டலா. ஓகேவா, ஸ்ரீஷா பண்டலா. ஆறாவதுக்கு ஏ ஆப்ஷன். அடுத்து ஏழாவது க்வெஸ்சன் பாருங்கள். டோக்கியோ ஒலிம்பிக்கில் இந்திய சார்பில் தேசிய கொடியை ஏந்த உள்ள பெண் யார்? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மேரி ஹோம். ஸோ ஒலிம்பிக் போட்டியோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மேரி ஹோமும் ஹாக்கி பிளேயர், அதனோட கேப்டன் வந்து மன்பிரீத் சிங், அவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு ஏந்தி போவாங்க. ஸோ ஏழாவதுக்கு டி ஆப்ஷன். அடுத்து எட்டாவது க்வெஸ்சன். பாராளுமன்ற கல்விக்கான நிலைக்குழுவின் தலைவர் யார்? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா வினய் சகாஸ்திரா புதே. ஓகேவா, வினயின் ஷார்ட்டாக நான் வச்சுக்கோங்க. எட்டாவதுக்கு சி ஆப்ஷன். ஒன்பதாவது க்வெஸ்சன் பாருங்கள். 52வது சர்வதேச இந்திய திரைப்பட திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவா. 52வது சர்வதேச இந்திய திரைப்பட திருவிழா கோவாவில் நடைபெற உள்ளது. அடுத்து பத்தாவது க்வெஸ்சன். மீன் வளர்ப்பு விவசாயிகளுக்காக துவங்கப்பட்ட மொபைல் செயலி எது? அதனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்ஸ்ய. ஓகேவா, மத்ஸ்யன்றது தான் சரியான ஆன்சர். பத்தாவதுக்கு டி ஆப்ஷன். அடுத்து 11வது க்வெஸ்சன் பாருங்கள். தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐ லியோனி, திண்டுக்கல் ஐ லியோனி. ஸோ 11வதுக்கு சி ஆப்ஷன். அடுத்து 12வது க்வெஸ்சன் பாருங்கள். மத்திய அமைச்சரவையால் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள அரசு துறை எந்த துறைன்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் கோ ஆப்ரேஷன். ஓகேவா. ஸோ 12வதுக்கு பி ஆப்ஷன். அடுத்து 13வது க்வெஸ்சன். உலகின் முதல் முப்பரிமாண அரசு பள்ளிகள் எந்த நாடுகளில் திறக்கப்பட்டுள்ளது? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 14வது க்வெஸ்சன் பாருங்கள். தி லைட் ஆஃப் ஏசியா, தி போயம் தட் டிஃபைன்டு தி புத்தா என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ராம் ரமேஷ். தி லைட் ஆஃப் ஏசியா, தி போயம் தட் டிஃபைன்டு தி புத்தா அப்படின்ற ஒரு புக்குக்கு ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ராம் ரமேஷ். 14வதுக்கு சி ஆப்ஷன். அடுத்து 15வது க்வெஸ்சன் பாருங்கள். இந்தியாவின் முதல் விதைகள் இல்லா தோட்டம் எங்கு உருவாக்கப்பட உள்ளது? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். 15வதுக்கு பி ஆப்ஷன், உத்தரகாண்ட்.
அடுத்து 14வது க்வெஸ்சன் பாருங்கள். ஒலிம்பிக் ஜிம்னாஸ்டிக்கில் நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் இந்தியர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் காப்ரா. ஸோ ஒலிம்பிக்லேருந்து இந்த வாட்டி குரூப் டூ குரூப் ஃபோரில் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒலிம்பிக் பற்றி நீங்கள் இது வரைக்கும் ஒரு வீடியோ இல்லை ஒரு பேப்பரில் ஒரு ஷார்ட் கட் எதுவுமே பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்தீங்கனாலே எல்லா கண்டென்ட்டுமே நீங்கள் அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 14வது க்வெஸ்சன் பாருங்கள். எந்த நாட்டில் குரங்கு பி வைரஸ் பாதிப்பு சமீபத்தில் கண்டறியப்பட்டுள்ளது? ஸோ குரங்கு பி வைரஸ் வந்துட்டு எங்கே கண்டறியப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சீனா. 17வதுக்கு சீனா. அடுத்து 18வது க்வெஸ்சன், தி இந்தியன் ஸ்டோரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிமல் ஜலான். ஸோ 18வதுக்கு பி ஆப்ஷன், பிமல் ஜலான். அடுத்து 19வது க்வெஸ்சன் பாருங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டை எத்தனை ட்ரில்லியன் பொருளாதார மாநிலமாக மாற்ற இலக்கு நிர்ணயித்துள்ளார்? எத்தனை ட்ரில்லியன் பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன். ஸோ 19வதுக்கு ஏ ஆப்ஷன். அடுத்து 20வது க்வெஸ்சன் பாருங்கள். தொழில் படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை நிலை குறித்து ஆராய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யார்? அந்த அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் முருகேசன். ஓகேவா? 20வதுக்கு முருகேசன். இதில் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 21வது க்வெஸ்சன், இந்திய கலாச்சார நிறுவனம் எங்கு அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது? ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நொய்டா. இந்திய கலாச்சார நிறுவனம் நொய்டாவில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ 21வதுக்கு சி. அடுத்து 22வது க்வெஸ்சன், சமீபத்தில் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள தோலாவிரா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஸோ இது எந்த மாநிலம் பார்த்தீங்கன்னா குஜராத். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்துட்டு ஒரு கோயிலையும் இதேமாதிரி அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 22வதுக்கு டி. அடுத்து 23வது க்வெஸ்சன், இந்தியாவின் எத்தனை பகுதிகள் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன? இது வரைக்கும் ஓவரால் எத்தனை பட்டியல்னு பார்த்தீங்கன்னா 40 பகுதிகள் வந்து சேர்த்துருக்காங்க அந்த பட்டியலில். ஸோ 23வதுக்கு ஏ. அடுத்து 24வது க்வெஸ்சன் பாருங்கள். தகைசால் தமிழர் விருதை பெறும் தமிழர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் சங்கரையாவர் தான் இந்த விருதை வந்து பெறுறாரு. ஸோ 24வதுக்கு சி ஆப்ஷன். அடுத்து 25வது க்வெஸ்சன் பாருங்கள். மருத்துவ படிப்புகளில் அனைத்து இந்திய சேர்க்கையில் ஓபிசி பிரிவினருக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டுள்ளது? எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 27. ஓகேவா? 25வதுக்கு சி ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டில் 25 க்வெஷனுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இதில் இருக்கக்கூடிய ஏதாவது க்வெஷ்சனுக்கு வந்துட்டு ஆன்சர் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். இதேமாதிரி அடுத்து வரக்கூடிய டெஸ்ட் சீரீஸும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வரக்கூடிய குரூப் டூ குரூப் ஃபோரில் இதிலேருந்து க்வெஸ்சன்ஸ் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.